இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடி ப்ராப்ளம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆளுக்கு வந்து முடின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரொம்ப அழகு கூட்டக்கூடிய விஷயம், ஹேர் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி பேசுவோம்ல. ஸோ பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிகள் கொட்டுற பிரச்சனை வந்து நிறையவே இருக்குது, ஹேர் லாஸு, அதேமாதிரி ஓவர் ஹேர் க்ரோத் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய முடி பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். என்ன காரணங்கள், அதே மாதிரி வந்து என்னென்னலாம் நோய்கள் அதில் இருக்குது, அதை எப்படி நம்ம வீட்டிலேயே தற்காத்துக் கொள்ளலாம், எப்போ டாக்டர் போய் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக இந்த ஹேர் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்துட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர். ஸோ இந்த ஹேர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், டெய்லி வந்து ஒரு நூற்றுக்கணக்கான முடி, புது புது முடிகள் வந்து முளைக்கும், ஒரு 30-40 முடி வந்து உதிரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்த ஹேர் சைக்கிளில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் லாஸ்க்கு, அதுவும் யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய ஹேர் லாஸ்க்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் வயசான முடி கொட்டிடும். எஸ், வயசான முடி கொட்டுறதுன்றது ஓகே, பட் ஆனால் சின்ன வயசுலேயே, 20 வயசுலேயே, 25 வயசுலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முடி இல்லாம ஒரு மாதிரி சொட்டன்றாங்க, மொட்டன்றாங்க, முடி இல்லைன்றாங்க, எப்படின்றதுலாம் ஆகுதுல. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முடி குறையிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயன்றது என்ன, முதல் விஷயம் என்னன்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோப்ளேஷியா. ஆண்ட்ரோஜெனிக் அப்படின்னா என்னன்னா மேன்லினஸ், அதாவது ஒருத்தவங்க மேல், அதாவது ஒரு ஆம்பளைக்கு அந்த ஹார்மோன் கொஞ்சம் ஓவராக ஒர்க் ஆச்சுன்னா ஆண்ட்ரோஜெனிக் அப்படின்னு சொல்லுவான் அது பேர். அந்த ஹார்மோன் ஓவராக இருந்ததுன்னா முடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அதிகமாக முளைக்கும், தலை இடத்துல வந்து குறையும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் கை, நெஞ்சு பகுதி, அதே மாதிரி ஜெனிட்டல்ஸ், இந்த ஏரியாலலாம் முடிகள் அதிகமாக இருக்கும். தலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ முடி வந்து ஏறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோப்ளேஷன்னு சொல்லுவாங்க, அதாவது மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், அதாவது ஆண்மைக்கே உரியான ஒரு முடி கொட்டுதல் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது டோட்டலி ஹார்மோனல் காசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன முடி கொட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொடுகு, அதாவது டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்படி அடித்தோம்னா அந்த செதில் செதிலாக கொட்டும் தெரியுமா, இப்படி பண்ணால் செதில் செதிலாக கொட்டுது, இதான் டேண்ட்ரஃப். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இது ரெண்டு. மூணாவது ரொம்ப முக்கியமான எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற நிறைய ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன் வந்து இந்த ஹேர் ஸ்டைலிங்காக ஏகப்பட்டமான கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பல பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது வந்து ஒரு வாடிக்கையாக வந்து இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நாலாவது, ஓவர் அயனிங், அதாவது சூடு வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ முடியை வந்து சில பேருக்கு வளைவாக இருக்கும்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு அந்த சூடு வச்சு அப்படி ஸ்டீம் பண்ணி தான் அந்த ஹேரை ஸ்ட்ரைட் ஆக்குறாங்க. இது உங்களோட ஹேரை டேமேஜ் பண்ணுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த கீழ்ப்பகுதியிலலாம் இந்த சூடு படும் போது அந்த ஸ்கேல்ப் ஏதாவது அழிஞ்சிருது, இந்த ஸ்கேல்ப்ல இருக்கிற ரூட் ஏதாவது அழிஞ்சுன்னா அப்பயே வந்து முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வந்துட்டு ஒரு காரணங்களாக இருக்குது, நோய்களாக வந்து இருக்குது. இதை தாண்டி வந்து இந்த ஸ்கேல்ப்பில், அதாவது நம்மளோட இதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சேர்ந்துக்கிறது, ரொம்ப ஆயிலியாக இருக்கிறது, சில பேர் முடி எடுத்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், வறண்டு போன காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும், இது எல்லாமே வந்து ஒரு சில அதர் இம்பார்ட்டண்ட்டான வந்துட்டு காசஸ், அதாவது இந்த முடி கொட்டுறதுக்கான காசஸ். இப்போது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ அந்த ஆண்ட்ரோஜெனிக்கை விட்டுருங்க, ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது, அது ஹார்மோனல். ஆனால் அதை தாண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணங்கள் என்ன, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மெயின், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கிடையாது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்னால் என்ன சார், நான் டெய்லி தலை குளிக்கிறேன் அதுவும் தப்பு, நான் டெய்லி 3 வாட்டி குளிக்கிறேன் அதுவும் தப்பு, நான் குளிக்கிறதே இல்லை அதுவும் தப்பு. அப்போது என்ன அப்படின்னா வந்துட்டு ஹேர் வாஷ் அப்படின்றது அட்லீஸ்ட் வீக்லி 2x-3x நம்ம பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷாம்புவை போடுறது, காலைல ஒரு வாட்டி ஒரு ஷாம்பு, ஈவினிங் ஒரு வாட்டி ஒரு ஷாம்பு, கண்டிஷ்னர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முடியில் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வாஷிங்
அண்டர் வாஷிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து அமையுது. ரெண்டு மூணாவது பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, இதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். நிறைய நேரத்தில் ஆஃபீஸ் ப்ரெஷர், இந்த ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர்னு நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும் போது முடி கொட்டுறதோன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயமாக மாறுது. நாலாவது தண்ணி மாறுதல். இப்போ ரொம்ப நாளாக நான் பொள்ளாச்சியில் இருந்தேன், நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், அந்த சைடில் இருந்தேன், தென்காசியில் இருந்தேன், அழகாக குற்றாலத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரும்போது இங்கே இருக்கிற ஒரு குளோரினேட்டட் வாட்டர், இங்கே இருக்கிற ஒரு போர் வாட்டர், இங்கே இருக்கிற கடல் தண்ணி கலந்த மாதிரி ஒரு வாட்டர் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஊற்ற போது உங்களோட ஸ்கால்ப் ஒத்துக்காது, ஸ்கால்ப் பிஹெச் மாறும், திடீர்னு திருப்பி முடி கொட்டுறதுன்றது வந்து ஒரு வாடிக்கையாக போயிடுது. ஸோ அப்போ தண்ணி மாறுதலாக ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்றது மாற்று கருத்து இல்லை. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நியூட்ரிஷன் குறையுதல். அப்படின்னா என்னென்னா வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்கால்புக்கு முக்கியமான ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, B1 இருக்குது, அது மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் ஏஇ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோலிக் ஆசிட் ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜிங்க் ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்டா தானே வந்துட்டு நம்ம முடியும் நல்லாயிருக்கும். அப்போ நியூட்ரிஷன் குறைபாடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நான் ஓவராலாக வந்துட்டு இந்த முடி கொட்டுறதுக்கான முக்கியமான ஏரியாஸை வந்து உங்களுக்கு டச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தோம்னா இவ்வளோ நேரம் சொன்னதை வந்துட்டு என்னென்ன காரணங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல காரணமே இல்லாமல் வர்றது அந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோப்லீஷன் சொல்கிறது வந்து ஹார்மோனல், அது மேல் பேட்டர்ன் பாலன்ஸ், அது பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூட்ரிஷன் குறைபாடு, மூணாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் மாதிரி பிரச்சனைகளால் வர்றது, அஞ்சாவது தண்ணி மாறுதல், ஆறாவது ஹேரை கரெக்டாக வாஷ் பண்ணாதது, ஏழாவது ஓவராக வாஷ் பண்ணுறது, எட்டாவது தேவையில்லாத கெமிக்கல்லாம் போடுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓவர் அயனிங் ஹீட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான முக்கியமான காரணங்கள் தான் வந்துட்டு இந்த முடி கொட்டுதலுக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. சரி, அப்போ இதை நம்ம எப்படி சார் நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்ற அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பார்ப்போம். எப்படி இதை நம்ம தடுக்கலாம் அப்படின்னும் போது நான் காரணங்களை சொல்லிட்டேன், அந்த காரணங்களை நீங்கள் பண்ணாலே அதான ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சிருச்சுல. ஸோ என்னென்னலாம் காரணமாக சொல்கிறோமோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அப்போது ஓவராக இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேரில் கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாம்பூஸை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விளம்பரத்துக்கு பல பல விதமான ஷாம்புகளை காமிப்பாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஒத்துக்குமான்னு தெரியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து ரொம்ப சூடாக வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்னிங் பண்றன்ற பேர்ல அடிக்கடி டெய்லி நீங்களே வீட்லலாம் நிறைய லேடிஸ் நிறைய ஜென்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. சோ அதுவும் வந்து நீங்களே வந்து நினைச்சா தடுத்துக்க முடியும். மூணாவது நியூட்ரிஷியஸா சாப்பிடுங்க. அப்ப வந்து இந்த பயோட்டின், ஜிங்க் இதெல்லாம் இந்த மீன்ல ரொம்ப நல்லாவே இருக்கு. சோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஜிங்க் இதெல்லாம் மீன்ல ரொம்ப நல்லா இருக்கு. சோ ஃபிஷ் வந்து ரொம்ப ஹேர் growth-க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சோ ஃபிஷ் லிவர் ஆயில், காட் லிவர் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு கிடைச்சதுனா இந்த டேப்லெட்டா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு கலர் கலரான காய்கறிகள் வெஜிடபிள்ன்றதும் விட்டமின்ஸோட ரிச் காம்பனண்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கணும் நியூட்ரிஷனுக்கு. அப்புறம் நாலாவது வந்துட்டு மினிமலாக வீட்டிலேயே பண்ணக்கூடிய ரெமெடினு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து எண்ணெய் தேய்க்கிறது. எண்ணெய் தேய்க்கிறது பல பேர் பண்ணுறதே இல்லை, என்னென்னா என்னென்னே மறந்துடுறாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் நல்லா பார்த்தீங்க வந்துன்னா வந்து நம்மளோட தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ப்பாங்க, அதே மாதிரி நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க. ஸோ அந்த எண்ணெய்களெல்லாம் தேய்க்கும் போது என்னென்னா ஹேருக்கு ஒரு லூப்ரிகேஷன், ஒரு மாய்ஸ்சரைசேஷன் வந்து கிடைக்குது. அது நம்ம ஸ்கால் பிஹெச்சையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுன்றதுனால எண்ணெய் தேய்க்கிறத வந்து மறந்துடாதீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சா வீட்டிலேயே பண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்றது நீங்கள் தெரியும், கரெக்ட் டைமில் தூங்குறது, வேலைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறது நீங்களே பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமாக வந்து இருக்குது. சரி, லாஸ்ட்டாக எப்போ போய் டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன்னா இப்போ இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ஆனால் எனக்கு சரிப்பட்டு வரல, முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ற போது எப்போ டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா நீங்கள் டாக்டர் போய் பார்க்க வேண்டிய டைம். அளவுக்கு அதிகமாக என்ன, டெய்லி கொத்து கொத்தா கொத்து கொத்தா இந்த ஐ படத்தில் விக்ரம் சாருக்கு பாருங்க அப்படி இப்படின்னு கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கங்கங்க அலோப்ளீஷியா மாதிரி ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்க. ரெண்டாவது பொடுகு ப்ராப்ளம் இருக்குது, இந்த டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. அதுக்கான கரெக்டான டேப்லெட்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் இருக்குது, ஏன் அந்த டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது இந்த பெயின் பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு வாட்டி போய் பாருங்க. அந்த லைஸ்க்கு வந்து கொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்டோபாராசிட்டிசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய மருந்துகள் இருக்குது, அதுவும் வந்து
டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ஹேர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ எப்போ டாக்டர் போய் பார்க்குறோன்னா, அளவுக்கு அதிகமாக முடி கொட்டுது, இந்த டேண்ட்ரஃப் மாதிரி பிரச்சனைங்க, இந்த ஸ்கேல்பில் சீல் கோத்துக்குது, அதே மாதிரி அங்கங்கே கெண்டு கெண்டாக வீங்கி இப்படி நம்ம அழுத்தினோம்னா சக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பஸ் மாதிரி வருது சார், அதாவது என்னென்னா அந்த நம்மளோட சீல் மாதிரி வருது சார், இந்த மாதிரிலாம் அதாவது இருக்குது. அப்புறம் நம்ம சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தம் வருது, ஓவர் இச்சிங்காக இருக்குது, நான் போட்டு டெய்லி இன்னும் சொரிஞ்சுக்கினே இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா சொரிய சொரியானவனா அங்கே ஸ்கின்னெலாம் அப்ரேட் ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா சீல் கோத்துக்கும், சீல் கோத்துக்குச்சுன்னா திடீர்னு தலைணும் போது கண் மூக்கு எங்கே வேணாலும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவக்கூட வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தயவு செஞ்சு வீட்டில் வைத்தியம் பார்க்காதீங்க, இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட செல்லணும் அப்படின்றதும் நான் வந்து அறிவிச்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவை நம்ம எப்படி முடிக்கலான்னா, கண்டிப்பாக முடின்றது அழகுக்கான ஒரு விஷயம், அதில் அதை மாற்று கருத்தே இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடி இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ஆசைப்படுவாங்க, யாரும் முடி கொட்டிடணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி முடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சோம் அப்படின்னா நம்ம பேசின இந்த பல்வேறு ஆங்கிள், அதாவது நியூட்ரிஷன் ஆங்கிளாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் ஆங்கிளாக இருக்கட்டும், அதே மாதிரி முடியை வந்து கரெக்டாக சுத்தமாக வச்சுக்கிற ஆங்கிளாக இருக்கட்டும், ஓவராக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாத ஆங்கிளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஓவராக ஹீட் அப்ளை பண்ணாத ஆங்கிளாக இருக்கட்டும், எப்பப்பெல்லாம் டாக்டர் போய் பார்க்கணுன்ற ஆங்கிளாக இருக்கட்டும், வீட்டில் எண்ணெய் தேய்ச்சிக்கிற பேசிக் ஆங்கிளாக இருக்கட்டும், இந்த எல்லா ஆங்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முக்கியமான ஆங்கிளா வந்து இருக்கு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பல பேருக்குல்ல எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான். ஏன்னா முடின்றது ஒரு எசென்சியல் காம்போனன்ட், எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், என்ன யூஸ் பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்றது மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த பார்லர் அதே மாதிரி இந்த முடிவெட்டுற கடைக்கு போகும்போது அவங்களாம் வந்து என்னென்னமோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சில நேரத்தில் நானே பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த போடுங்க, இந்த ஷாம்பு போடுங்க நல்லாயிருக்கும், இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டோ இல்லைனா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு கிடையாது, ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து முடிவெட்டுற தொழிலை ஸ்டைலிஸ்ட்டாக கற்றுக்குறவங்க, அவங்க வந்து ஆசைபாசைக்கு வந்து மற்ற டா என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, சும்மா ஒரு சின்ன ட்ரைனிங் போயிருக்கலாம், அது கூட போயிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறத அப்படியே இந்த ஷாம்புவோ இந்த ப்ராடக்ட்டாக அதையும் யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க விற்கிறதுக்கு பார்ப்பாங்க, வியாபார நோக்கத்துக்கு. பட் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையோ இல்லைன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டையோ நீங்கள் எடுக்கிறது நல்லது அப்படின்றது தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் வந்து ஒத்துக்கும், சில பேருக்கு தவறாக போய் முடிஞ்சிடுச்சுன்னா அப்போ அதுக்கு ரிஸ்க் ஆகும்போது முடி இன்னும் கொட்டிடுச்சுன்னா அப்போ பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா, அதனால் எப்போவுமே சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு பதில் ஒரு சர்டிஃபைட் டாக்டர் வந்து அதை கொடுக்கறது, இது நீங்கள் எடுத்துக்கலாங்க, இது உங்களுக்கு தேவை தான், இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை தான், இந்த ஹேம்பும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான், கிட்ட கொண்டு சொல்ல உங்களுக்கு தேவை தான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும், ஒரு சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த காணொலியை வந்து அனைவரும் உங்கள் நண்பர்களுக்கு அதேமாதிரி உணர்வுகள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.